நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, குக்கு வித் கோமாளி 2ல அஸ்வின் செஞ்ச பச்சை மிளகா குழம்பு. இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் அவர் வந்து பண்ணியிருப்பாங்க. அது கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பச்சை மிளகா குழம்பு. அது வந்து எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு தூங்கா நகரம் குக்கிங் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுதான் நம்ம பவுடராக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு வானிலையில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 கப் அளவுக்கு பச்சை மிளகாயை போட்டு நான் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை மொதல் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா வதங்கி வரணும், அதோடய கலர் வந்து ரொம்ப லைட் க்ரீனாக மாறும். அந்த லைட் க்ரீனாக மாறினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அதை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து பவுடர் ஆகணும், நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்குன எண்ணெயிலேயே வந்து 1 பெரிய வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் 1 பெரிய தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். நல்லா அது சாஃப்ட் ஆகணும்ல, அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கி விட்டுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எடுத்திருக்க பச்சை மிளகாய் வந்து காரமாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் வந்து ஆட் பண்ணல. இப்போ இதில் வந்து 1 கப் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வர்ற அளவுக்கு மூடி வச்சுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் வந்து 1 நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த குழம்பு கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அது வந்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி படுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து நல்லா கொதிச்சு வரும்போது வந்து அது நல்லா கரைஞ்சி குழம்பு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 10 நிமிஷம் இது வந்து கொதிக்கணும். அப்படின்னா தான் மிளகாக்குள்ளே வந்து நம்ம குழம்போட அந்த புளிப்பு சுவையெல்லாம் உள்ளே இறங்கும். அந்த பச்சை மிளகாயோட கார சுவையும் அந்த குழம்புல இறங்கும். அப்படின்னா தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நல்ல சுவையில் இருக்கும். ஒரு புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு லைட்டாக இனிப்பு சுவை, இதெல்லாம் சேரும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குக்கு வித் கோமாளி அஸ்வினோட ஸ்பெஷல் பச்சை மிளகாய் குழம்பு. இது சாதத்தோட, சப்பாத்தியோட, எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.